फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு வீடியோல 15 मिनिट्सல இன்ஸ்டன்ட்டா நம்ம ফুল பாடி எப்படி ஒயிட் ஆன் பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் வந்து ফুল பாடி ஒயிட்டன் பண்றதுக்கு வந்து இந்த ப்ளீச் தான் வந்து யூஸ் பண்ண போறேன் நேச்சர்ஸோட கோல்ட் ப்ளீச் ப்ளீச் வந்து நமக்கு நிறைய பிராண்ட்ல இருக்கு லோ குவாலிட்டில இருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் எல்லா காஸ்ட்லயுமே இருக்கு நீங்க அந்த ப்ளீச் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்க நீங்க ரேட் கம்மியா இருக்கு அப்படினு சொல்லிட்டு லோ குவாலிட்டி ப்ளீச்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப अफेக்ட் பண்ணிடும் சோ அந்தது வந்து நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த நேச்சர்ஸ் பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட் சோ இது வேணும் அப்படினா நீங்க இதே வந்து பிக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ப்ளீச்ல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நம்மளோட கலர் வந்து ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் வந்து ग्लोயிங்கா இருக்கும் சொல்லிருக்காங்க நமக்கு கோல்ட் ப்ளீச்ல அதுதான் ஸ்கின் வந்து நமக்கு ग्लोயிங்கா இருக்கும் சோ நான் எப்பவுமே வந்து கோல்ட் ப்ளீச் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ப்ளீச் பண்றப்போ நீங்க இப்போ வந்து ஃபேஸ்ல ப்ளீச் பண்றீங்க அப்படினா ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நீங்க ஹேண்ட்ல பண்றதனாலமே அந்த மாதிரி தான் ஃபுல்லா ஹேர் ரிமூவ் பண்ணிடுங்க बिकॉज நமக்கு வந்து ப்ளீச் பண்ணும்போது நம்மளோட ஹேர் கலரோட சேஞ்ச் ஆகும் ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும் சோ வந்து நீங்க அது நார்மலா இருக்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது இப்போ நீங்க வெயில்ல சன்லைட்ல போறீங்க அப்படினா அது ரொம்ப ஆடா தெரியும் ஒரு மாதிரி கோல்டனா ஷைனிங்கா ஆடா தெரியும் சோ அதனால ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ளீச் பண்ணிக்கோங்க ப்ளீச் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிருங்க கொஞ்சமா நீங்க mix பண்ணிட்டு இந்த 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 ரீஜியன்ல வந்து லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜி வரல எந்த விதமான இரிட்டேஷன் இல்ல அப்படினா நீங்க வந்து அது வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஃபேஸ்ல வந்து ப்ளீச் பண்றீங்க அப்படினா ஐப்ரோஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்னேன்ல ஹேர் வந்து அது கோல்டன் ஆக்கிரும் சோ வந்து அப்படியே உங்க ஐப்ரோஸ் கலர் சேஞ்ச் ஆயிடும் அப்புறம் வந்து இந்த ஐஸ் கீழ இருக்க ஸ்பேஸ் இருக்குல இந்த இதை வந்து விட்டுங்க இங்க வந்து ப்ளீச் அப்ளை பண்ணாதீங்க बिकॉज नमक वो ईस् की स्किन वो रोम सेन्सिटिवा सीरी ईलिट्स सो अंदमारी वो ब्लीच वो एम यूस पड़ादी मतबड़ी नहीं फुल स्किन वो अप्ले पड़ा ना इत ब्लीच वो इन कई को ना अप्ले पड़पे ना इपी ना अप्ले पड़े एपी मिक्स पड़े अभी नाम वो पाकल वीडियो உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பாட்டில்ல வந்து இது வந்து க்ரீம் இருக்கும் ப்ளீச் க்ரீம் இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க இதுல ஒரு 3 பாட்டில் ஆக்டிவேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகே फर्स्ट வந்து எப்பவுமே ப்ளீச் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்றதா இருந்தாலும் சரி ஃபேஷியல் பண்றதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து கிளென்ஸ் பண்ணிரணும் நார்மலா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிருப்பீங்க பட் இருந்தாலுமே நமக்கு வந்து டர்ட் வந்து நமக்கு இருக்கும் சோ அந்த எக்ஸஸ் டர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணும்போது அது வந்து ரிமூவ் ஆயிடும் ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தறலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம வந்து இப்போ எங்க வந்து ப்ளீச் பண்ண போறோமோ அந்த ரீஜியன வந்து ஃபுல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க நான் வந்து கைக்கு தான் போட போறேன் நான் வந்து இப்போ வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மேல வந்து வைப் பண்ணிக்கிறேன் நான் இப்ப கை ரெண்டும் வெட் பண்ணிட்டேன் நான் கிளென்சிங் மில்க் வந்து ஓபலோட கிளென்சிங் மில்க் எடுத்துக்கேன் ஆல்மோஸ்ட் இது வந்து காலி பண்ணிட்டேன் मसाज மாரி ஃபுல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகுது அப்படினா அப்ப வந்து லைட்டா வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேல போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க
ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். நல்லா என் ஸ்கின்லேயே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நார்மலாக வந்து எப்போவுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கிளென்சிங் மில்க் வச்சுட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு உடனே வைப் பண்ணிடுவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அப்படியே என் ஸ்கின்ல வந்து அது ட்ரை ஆக விட்டுருவேன். ஸோ நம்ம அப்படி ட்ரை ஆகும் போது என்னென்னா, நம்ம அதுக்கப்புறம் வைப் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும் ஸ்கின். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து 5 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுற போகிறேன், அது அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வைப் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃபேஷியல் ப்ளீச் இந்த ஃபேஸ்க்கு எதாவது பேக் போடுறீங்க அப்படின்னா, நார்மலாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஷ்யூ வந்து வெட் பண்ணிட்டு வைப் பண்ணிக்கோங்க. அது நமக்கு வந்து அதை விட நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து வெட்டாக இருக்குது கை, அது வந்துட்டு ஏர் ட்ரை ஆகிட்டும். கிளென்சிங் பண்ண அப்புறமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுக்கும். கையும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். எப்படி சொல்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகிடுக்கு கிளென்ஸ் பண்ணதுக்கு. அதுக்கு அதான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ளீச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீச்சில் வந்துட்டு க்ரீம் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீம் வந்துட்டு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸ்னால் கொஞ்சமாக போதும், நம்ம கை ரெண்டு கைக்கு போகிறனால நான் நிறையா எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் மாதிரி இருக்கும். இது எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி எல்லோ, லைட் எல்லோ அந்த மாதிரி கலரில் தான் வரும். இது நம்ம எப்போவுமே வந்துட்டு இது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும் ப்ளீச் பண்ணும்போது. இப்போ நீங்கள் வந்து அதிகமாக இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க க்ரீமில் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அவங்க பியூட்டிஷியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து தெரியும் இது எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு, ஏன்னா படிச்சிருப்பாங்க, நானும் படிச்சிருக்கேன். பட் நார்மலாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. நான் இப்போ காட்டுறது எவ்வளோ யூஸ் பண்ணணும் அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படின்னா 4:1 ratio தான் அதை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 4% வந்து நீங்கள் க்ரீம் எடுத்துருக்கீங்கன்னா 1% வந்து இந்த ஆக்டிவேட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் இப்போ கைக்கு நான் போடுறனால நான் வந்து 4:2 ratio எடுத்துக்க போகிறேன். 4% க்ரீம் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் வந்து 2% வந்து இந்த ஆக்டிவேட்டர் எடுத்துக்க போறேன். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட்டர் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. மோஸ்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், உங்களுக்கு வந்து இப்படி சிலருக்குலாம் வந்து இப்படி கை வச்சாலே வந்து ஸ்கின் வந்து ரெட்டிஷ் ஆகும், அவங்கெல்லாம் வந்து ப்ளீச் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு செட் ஆகாது ப்ளீச்சு. இப்போ நார்மல் ஸ்கின்னாலுமே சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ், அக்னிஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே ஆக்டிவேட்டர் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க ஆக்டிவேட்டர் அமௌண்ட் வந்து கையினால் தான் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேஸ்க்குனால் அதில் பாதியே போட்டாலே போதும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அந்த க்ரீம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த க்ரீம் இந்த ஆக்டிவேட்டர் வந்து ஸ்மெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஆக்டிவேட்டர்லாம் வந்து டக்குன்னு வந்து நம்ம நோஸ்குள்ளே வந்து என்ட்ராயிரும். ஸோ அப்படி ஆகும்போது ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்க யாரும்.
ஓகே இங்க பாருங்க இந்த மாதிரி இப்படி வந்திருக்கு எப்பவே ப்ளீச் அப்ளை பண்ணும்போது கையில அப்படியே டைரக்டா எடுத்து அப்ளை பண்ணாதீங்க பிரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சிங்கிள் லேயர் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ரீஜியன்ல போடும்போது இப்படியே வச்சிருப்பா போடாதீங்க பிகாஸ் அப்புறம் இந்த லைன்ஸ் குள்ள வந்து இந்த கிரீம் வந்து என்டர் ஆகாது சோ இப்படி போடும்போது இந்த மாதிரி வச்சிருப்போம் எப்படி அப்ளை பண்ணோ அதே மாதிரி இந்த கைக்கு அப்ளை பண்ணிடுங்க இப்போ நான் வந்து கை ஃபுல்லா வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து நமக்கு வந்து 15 मिनिट्स வரைக்கும் நீங்க விட்டு ட்ரை பண்ண விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வைப் பண்ணிக்கலாம் பட் வந்து நான் என்ன பண்ணுவேனா இது வந்து 1/2 hour வந்து விட்டுருவேன் பிகாஸ் இப்போ நான் ஃபேஸ்ல போறேன் அப்படினா 15 मिनिट्स தான் கையில போறனால நான் 1/2 hour விட்டுருவேன் பிகாஸ் நமக்கு வந்துட்டு நான் 1/2 hour விடும்போது நமக்கு இன்னும் வந்து கலர் வந்து ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்க வந்து வேண்டாம் 15 मिनिट्सலயே நீங்க வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க இந்த ப்ளீச் வந்துட்டு நீங்க मंथலி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் பட் இந்த நேச்சர்ஸ் பிராண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க मंथலி ட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கும் நல்ல க்ளோயிங்கா இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க பட் என்னோட ஒபினியன்ல வந்து நீங்க मंथலி ஒன்ஸ் எடுத்துக்கிறதே ஓகே தான் இல்ல நீங்க ஏதாவது இப்ப உங்களுக்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போறீங்க அப்படினா நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து பிரைட்டா இருக்கணும்னா நீங்க இந்த வந்து ப்ளீச் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு கை கால் எங்க வேண்டுமோ நீங்க வந்து அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஒரு டிங்க்லிங் எஃபெக்ட் இருக்கும் முணுமுணுன்னு இருக்கும் சோ அது நீங்க அப்படி இருக்கணும்னா பயந்துடாதீங்க அது எதுவுமே இல்ல அது நார்மலா இருக்குறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் பிளஸ் வந்து லைட் அந்த டர்ட்ஸ் அதிகமா இருக்கு அந்த அப்பர் லிப்ஸ் இந்த இடம்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாவும் இருக்கும் அது எதுவும் ப்ராப்ளம் இல்ல இது ஃபுல்லா கை ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு சோ இப்போ வந்து நான் வைப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அப்பட வந்து வைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லா வந்து அப்பட வந்துட்டு ஃபுல்லா வந்து வைப் பண்ணிடுங்க நான் ஃபுல்லா வந்து வைப் பண்ணி கிரீம் எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்க நல்ல சேஞ்ச் தெரியுது எனக்கு நீங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் பயங்கர சேஞ்ச் தெரியுது எனக்கு வீடியோல தெரியதான்னு தெரியல பட் எனக்கு வந்து இங்க டைரக்டா வந்து நல்ல சேஞ்ச் இருக்கு சோ நீங்க இந்த ப்ளீச் வந்து मंथலி ஒன்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் मंथலி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க இல்ல ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தா நீங்க இடையில பண்ணிக்கோங்க கரெக்ட்டா मंथலி ரொட்டீனா நீங்க मंथலி பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுதுல அது வந்து உங்களுக்கு வந்து பெர்மனன்ட்டே ஆயிடும் இன்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் நீங்க அப்பப்போ போடுறப்போ பட் இதை நீங்க கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கலர் வந்து பெர்மனன்ட்டா அந்த மந்த் ஃபுல்லாவே வந்துட்டே இருக்கும் இது நீங்க யூஸ் பண்ற அன்னைக்கு இப்ப நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு நீங்க சோப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இப்ப நீங்க ப்ளீச் வந்து ஃபேஸ்க்கு பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த ஃபேஸ் வாஷ் அத எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு 1 வீக்குக்கு வந்து இந்த பேக் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அந்த 1 டே வந்து நீங்க சோப் ஃபேஸ் வாஷ் அப்புறம் க்ரீம் ஏதாவது போடுறீங்கனாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிப்பீங்களோ அதெல்லாமே பண்ணிக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் போட்டிருக்கதோட எஃபெக்ட் வந்து நல்லா ஸ்டேயாக இருக்கும் அப்புறம் மோஸ்ட் வந்து சன்லைட்டில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இல்லை சன்லைட்டில் போய் தான் ஆகணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேண்ட்ஸ் ஃபேஸ் எல்லாத்துக்குமே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட் அதை அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை டேரெக்டாக ரீச் ஆகும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்